வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வு இதெல்லாம் ந நிறையா அதுக்கான முயற்சி நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் இந்த மருத்துவ படிப்புக்கு நிறையா முயற்சி பண்ணி நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க ஒரு போன சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னமே வந்து மேஷ லக்கணம் அதில் போய் சூரியன் உட்கார்ந்ததே அஸ்வினி நட்சத்திரம் இந்த மேஷ லக்னம் லக்னம் வாங்கின லக்னத்தினுடைய லக்னத்துடைய நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம் அதில் சூரியன் போய் உட்கார்ந்ததே அஸ்வினி நட்சத்திரம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேசமே திதிசூனியம் ஆயிடுது இந்த குழந்தைக்கு வந்து அவங்க அவங்களுடைய பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு மருத்துவம் படிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் என் பொண்ணு நீட்டு தேர்வில் பாஸ் பண்ணணும் ஸோ அது காமெடியை நகைச்சுவே சொல்கிறாங்க நிறையா எஃபோர்ட் கொடுங்க படிக்க சொல்லுங்கள் நிறையா அதுக்கான முயற்சி எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் ஸோ அது முயற்சியாக அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் படிக்கணும் அதுக்கு சீட் கிடைக்கணும் அதில் நீட்டில் பாஸ் பண்ணணும் இருந்தாலும் எதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஐயா நான் மேக்சிமம் யாருக்கு நான் பரிகாரம் சொல்கிறதில்ல நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன் ஒரு முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மூத்த பொண்ணுக்கு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு எப்படியாவது என் பொண்ணை மருத்துவராக்கணும்னு அவர் ஒத்த காலில் நிற்கிறார் சரின்னு சொல்லி இங்கேருந்து ஐயா இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் மருத பள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது மருத பள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் அஸ்வினி நட்சத்திரம் அன்று அஸ்வினி குமாரர்களுக்கு யாகம் மருந்தீஸ்வரருக்கு யாகம் அது பண்ணுங்க இல்லை என்னால் யாகம் பண்ண முடியாதுன்னா அந்த டேட்டில் போய் மருந்தீஸ்வரருக்கு அர்ச்சனையும் அங்கே இருக்கக்கூடிய அஸ்வினி குமாரர்களுக்கு அர்ச்சனையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் சொன்னது அர்ச்சனை அபிஷேகம் முதல்ல வந்து யாகம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அர்ச்சனா அபிஷேகம் பண்ணிக்கோங்க உங்கள் சூழ்நிலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இவங்க இங்கேருந்து அங்கே போய் அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே அறநிலையத்துறைய கூகுள் நம்பர் எடுத்து இன்றைக்கி தான் நெட்ஒர்க் எவ்வளவோ வசதி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு ஃபோன் பண்ணி அறநிலையத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த அஸ்வினி குமாரர்களுடைய யாகம் அங்கே பண்ணியிருக்காங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தேவர்களுக்கே வைத்தியம் பார்த்தவங்க தேவலோகத்தில் தேவர்களுக்கே வைத்தியம் பார்த்தவங்க தான் மருத்துவ நட்சத்திரமாக அதனால தான் அஸ்வினியை சொல்கிறோம் இந்த அஸ்வினி வந்து அஸ்வத்தாமன் பிறந்ததும் அஸ்வினி நட்சத்திரம் சாகாவரம் பெற்றவர் அஸ்வத்தாமர் அதே மாதிரியே இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு அவங்க அர்ச்சனை பண்ணி அந்த அங்கே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ அந்த குழந்தைக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சது இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இறைவன் கேட்டு கொண்டதுக்கு இணங்க அஸ்வினி குமாரர்கள் பயன்படுத்திய அந்த அந்த உரலும் அந்த மருத்துவத்தை அந்த மூலிகையை அரைக்கக்கூடிய கல் அந்த ரெண்டு கல்லையும் தேவலோகத்தில் இருந்து பிரபஞ்சத்தில் வந்து விழுந்ததான் மருந்து அரைக்கக்கூடிய கல் பிரபஞ்சத்தில் வந்து விழுந்ததான் அந்த விழுந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் மருத்துவ பள்ளம்ங்கிறது மாதிரி மருத பள்ளம்னு இன்றைக்கி மாறிப்போச்சு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய ஆவடையாகவும் லிங்கமாகவும் இருக்கிறது அஸ்வினி குமாரர்கள் பயன்படுத்திய அந்த கல் இருக்கு இல்லையா மருந்தரைத்த கல் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூலவர் ஸோ அவரை தரிசனம் செய்வதும் அவரை பிரார்த்திப்பதும் அல்லது அர்ச்சனை பண்ணுவதும் அல்லது அஸ்வினி குமாரர்களுக்கு யாகம் செய்வதும் மருத்துவ படிக்க படிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிறது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்